ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரு குறிப்பிட்ட நிலத்துல ஒரு விளை நிலம் இருந்தது. அது யாருக்கு சொந்தம்னு யாருக்குமே தெரியாது. அங்கிருந்த ஒரு குளத்துல ரெண்டு தவளைகள் இருந்தது. ரெண்டும் கூட பிறந்த பிறப்பு. அதுல சின்னது எப்பவும் நல்லதையே யோசிக்கும், பயம் இல்லாம சாகசத்தை விரும்பும். ஆனா பெரிய தவளை அப்படி இல்லை. சின்ன தவளை எப்பவுமே விளைநிலம் மொத்தத்தையும் சுத்திக்கிட்டு வரும். சின்ன சின்ன பூச்சிகளை துரத்தி துரத்தி பிடிச்சி சாப்பிடும். வெப்பமான மதிய நேரத்துல அந்த குளிர்ந்த நீர்ல நீச்சல் அடிச்சு மகிழும். ஆனா பெரிய தவளையோ இருக்கிற இடத்த விட்டு எங்கேயும் போகாது. ஒரு நாள், அண்ணா அண்ணா நீயும் வா, அப்படியே போய் நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். இல்ல தம்பி, நான் இங்கேயே நல்லா இருக்கேன். நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஜாலியா வெளியில போயிட்டு வந்து எவ்வளவு காலமாச்சு, நீ ஏன் சொல்ல? வா போலாம். தம்பி தவளை ரொம்ப கெஞ்சி கேட்கவே அண்ணன் தவளை அதுக்கு வேற வழி இல்லாம சம்மதிச்சுது. அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்த வீட்டுக்குள்ள போனப்போ வீட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய கூடை இருக்கிறத அவங்க பார்த்தாங்க. அது ஒருக்க அந்த கூடைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே, நம்ம அது கிட்ட போய் பார்க்கலாமா? அதுக்குள்ள சுவாரஸ்யமா எது இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படித்தான் தோணுது. ரெண்டு தவளைகளும் வேகமா அந்த கூடை கிட்ட போச்சு. அந்த கூடையில ஏதோ வெண்மையா ஒரு திரவம் இருந்தது. அதுக்குள்ள குதிச்சு சந்தோஷமா விளையாடணும்னு அவங்க முடிவு பண்ணாங்க. இந்த திரவம் ரொம்ப நல்லா இருக்க. ஆமா ஆமா, அற்புதமா இருக்க. அண்ணன் தவளையும் சொல்லுச்சு. அந்த திரவம் நல்லா வழவழன்னு இருந்தது. அதனால ரெண்டு தவளையும் ரொம்ப நேரம் நீந்தினாங்க. முடிஞ்ச வரைக்கும் அதுல சந்தோஷமா விளையாடினாங்க. ஆனா அந்த வெள்ளை திரவத்திலிருந்து வெளியே வர முயற்சி பண்ணும் போது, என்னால வெளியில போக முடியல, இது ரொம்ப வழுக்கிக்கிட்டே இருக்கு. ரெண்டு தவளைகளும் ரொம்ப நேரம் முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த கூடையுடைய சுவர்களை அவங்களால பிடிச்சு ஏற முடியல. முயற்சியை கைவிட்டு அண்ணன் தவளை மிதக்க ஆரம்பிச்சது. நான் அப்படி என்னோட முயற்சியை விட மாட்டேன், நான் சாகர வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். தம்பி தவளை முயற்சியை கைவிடாம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தது. ஆச்சரியப்படுற வகையில ஒரு கட்டத்துக்கு மேல அது அந்த வெள்ள திரவத்துல இல்ல, ஒரு கெட்டியான மஞ்சள் நிற பந்துக்கு மேல இருந்தது. கூடையில இருந்த அந்த வெண்மையான திரவம் சுத்தமான தயிர். குட்டி தவளை அதை தொடர்ந்து கலக்கனதால அது வெண்ணையா மாறியிருந்தது. அப்புறம் சீக்கிரமாவே ரெண்டு தவளைகளும் கூடைய விட்டு வெளியே வந்துருச்சுங்க. ரொம்ப நன்றி தம்பி, நான் இப்ப உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான்டா. அண்ணா இப்பயாவது புரிஞ்சுக்க, முயற்சி பண்ணா நம்மளால முடியாதது ஒண்ணுமே இல்ல, முயற்சி பண்ணதாலதான் உயிரோட இருக்கும். இது மூலமா அண்ணன் தவளை சரியான பாடத்தை கத்துக்குச்சு. குழந்தைங்களா, நாம இந்த கதையில இருந்து என்ன கத்துக்கிட்டோம்? இந்த கதையில பெரிய தவளை தன்னோட சோம்பேறித்தனத்தால சாகர நிலைமைக்கு வந்துடும். ஆனா சின்ன தவளை ரெண்டு பேர உயிரையும் காப்பாத்தும். அதுக்கு காரணம் அதோட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான். அதனால குழந்தைங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க, இக்கட்டான சூழ்நிலைகள்ல எப்பவுமே மனம் தளரக்கூடாது. உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இன்னும் நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழுங்க. மேஜிக் பாக்ஸ் தமிழ், சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்க கூடிய களம் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.